ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தங்க தங்கத்தட்டு ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பச்சை பட்டாணி மசால் தக்காளி இல்லாமல் கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ உரிச்ச பட்டாணிக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம் இது நல்லா வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு நம்ம வதக்கின வெங்காயம் இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிப்போம் நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சிருங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போ சேர்த்துருக்கேன் இந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா தாளிக்க போகிறோம் இதுக்கு கடுகுலாம் சேர்க்க வேண்டாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலையே வதக்க போகிறோம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்படி உங்களுக்கு நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கும்போதில் தேங்காய்லேருந்தே உங்களுக்கு நிறைய ஆயில் விடும் அதனால் இந்த பட்டாணிக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் அந்த மசாலா அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துப்போம் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே பாருங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பும் இதுலேயே நம்ம சேர்த்து வதக்கும்போதில் அடியில் வந்து உங்களுக்கு அடிப்படிக்காமல் நல்லா வரும் பாருங்கள் இதில் மஞ்சள் தூளும் இப்போ இதில் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அதே மாதிரி முந்திரி பருப்பு வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது உங்களுக்கு முந்திரி பருப்பு அசி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த காரத்தையே எடுத்துரும் அதனால ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்தா போதும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக தான் முந்திரி பருப்பு சேர்க்குறது இதில் வந்து இப்போ முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசம் போற வரைக்கும் பாருங்க இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து அரை கிலோ உரிச்ச பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அந்த மசாலா வந்து பட்டாணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இதை மாதிரி புரட்டி விட்டிங்கன்னா நல்லா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் இதில் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி விட்டு நம்ம இதை வேக வைக்கக்கூடாது ஏன்னா பச்சை பட்டாணி ரொம்ப குழஞ்சி போயிடும் மாதிரி ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி வந்துடும் அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு மசால் மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர்லேயே நல்லாவே ப பட்டாணி உங்களுக்கு வெந்துடும் பாருங்கள் இப்போ இதை நல்லா பெரட்டியாச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு விசிலும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் லோ ஃப்ளைம்லையும் வச்சுட்டோம்னா நல்லாவே வெந்துரும் உங்களுக்கு பாருங்க இப்போ எப்படி வெந்துருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க ரொம்பவே நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு தண்ணியும் அதிகமாக இல்லை கரெக்டான அளவு வெந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓப்பன்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடுப்பை நல்லா தண்ணி வத்திடும் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து பருப்பு குழம்பு சாம்பாருக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்